ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பணம் இருந்தா மட்டும்தான் ஒருவர் வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்த முடியும். அதனால அன்றாட வாழ்க்கைக்கு பணம்ன்றது மிக முக்கியமானது. சரி, பணம் இருக்கு, குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு பணவரவை அதிகப்படுத்த கஷ்டங்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் குறைந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க, தரித்திரம் வெளியேற, மகிழ்ச்சி உண்டாக, இப்படி பலவற்றுக்கும் சேர்த்து ஒரு செலவில்லாத எளிய பரிகாரம் தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். என் வாழ்வில் நடந்த ஒரு சிறு அனுபவத்தையும் இந்த பதிவின் முடிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறவும், இதனால் பயன்பெற்றவர்கள் இந்த பதிவை பகிர்ந்து நாம பதிவுக்குள்ள போகலாம். உங்கள் வீட்டில் நான்கு திசைகளிலும் சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கும் தரித்திரம் வெளியேற ஒரு எளிய பரிகாரம். வீடு சுத்தமாக இல்லாவிட்டால் லக்ஷ்மி தங்க மாட்டாள். எந்த ஒரு வீட்டில் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லையோ அந்த வீட்டில் தரித்திரம் தலைவிரித்து ஆடத்தான் செய்யும். எந்த வீட்டில் மகாலட்சுமி குடி கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டில் நிச்சயம் தரித்திரம் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படும். நம்முடைய வீட்டில் தெரியாமல் கூட தரித்திரம் குடியேற நாம் அனுமதிக்கவே கூடாது. தரித்திரத்திற்கு பின்னாலேயே வறுமையும் ஓடி வந்து நம்மை தொற்றிக்கொள்ளும். வறுமை வந்துவிட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்காது. உங்கள் வீட்டில் நான்கு திசைகளிலும் சம்மணம் போட்டு இருக்கும் தரித்திரத்தை நீக்க, வறுமையை விரட்டி அடிக்க, நான்கு திசைகளிலிருந்தும் நம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல் நுழையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாம அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடு என்று இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டில் கட்டாயமாக மகாலட்சுமியின் திருவுருவப்படம் இருக்கும். அந்த மகாலட்சுமியின் திருவுருவப்படத்தை எந்த திசையில் எப்படி வைத்தால் வீட்டில் லட்சுமி கட்டாட்சம் நிறைந்திருக்கும், அதிர்ஷ்டம் வீட்டுக்குள் வரும் தெரியுமா? தெரிந்திருந்து அவ்வாறு வைத்திருந்தால் மிகவும் நல்லது. இது தெரியாதவர்களுக்காக. இந்த மகாலட்சுமியின் திருவுருவப்படத்தோடு வேறு எந்தெந்த படங்களை எந்தெந்த திசைகளில் வைக்கணும், இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொண்டாலே போதும், நம்முடைய வீட்டை அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக நம்ம மாற்றிவிடலாம். முதல்ல நான்கு திசைகளிலிருந்தும் நமக்கு கஷ்டம் வருவதை தடுத்து நிறுத்த அஷ்டலட்சுமிகளும் இருக்கக்கூடிய படத்தை தெற்கு பார்த்தவாறு வைக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தெற்கு பார்த்தவாறு தெய்வங்களின் படங்களை வைக்க கூடாதுன்னு சொல்லுவார்களே அப்படின்னு சந்தேகம் வரலாம் சிலருக்கு. அதற்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கு. தெற்கு பார்த்தவாறு தெய்வங்களின் படங்களை வைப்பதால் ஏற்படும் அந்த தோஷமானது அஷ்டலட்சுமிகளும் இருக்கக்கூடிய இந்த திருவுருவ படத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் நான்கு திசைகளும் எட்டு திக்குகளிலும் சூழப்பட்டதுதான் இந்த உலகம். அந்த எட்டு திக்குகளிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த அஷ்டலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக உங்கள் வீட்டில் தெற்கு பார்த்தவாறு ஒரு அஷ்டலட்சுமியின் திருவுருவ படத்தை அவசியம் மாட்டி வையுங்கள். என்னங்க அது, ஏற்கனவே வீட்டுல திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் படங்களா இருக்கு, புதுசா நாங்க வாங்க முடியுமா, எவ்வளவு படம் வாங்குறது அப்படின்னு பலர் யோசிக்கலாம். புதுசா நாம இதுக்காக வாங்கவே வேண்டாம். ஒரு சின்ன பேப்பர்ல, மேகசின்ல, புக்ல, எதுல வேணா வந்திருக்கலாம். ஏதோ ஒரு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது பாக்கெட்ல வைக்கக்கூடிய சின்ன அஷ்டலட்சுமி படம் இருந்தா கூட போறோம். அதை தெற்கு பார்த்தவாறு சுவத்துல ஒட்டி வைக்கலாம். நாங்க சுவத்துல எல்லாம் ஒட்ட மாட்டோம், ஒட்டவே வேண்டாம். ஏதானும் ஒரு இடத்துல தெற்கு பார்த்து சொருகி வைக்கலாம். அதுவே போறோம், நிச்சயம் பலன் உண்டு. அடுத்தபடியா வடக்கு பார்த்தவாறு விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தேவியும் இணைந்து இருக்கக்கூடிய, சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம் வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டும். இது பணவரவை வீட்டிற்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக வீட்டில் கிழக்கு பார்த்தவாறு கட்டாயமாக ஒரு விநாயகரின் திருவுருவப்படம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மேற்கு பார்த்தவாறு ராமர், சீதை, ஹனுமான் மூன்று பேரும் சேர்ந்த ஒரு படத்தை மாட்டி வைப்பது வீட்டிற்கு சுபிக்ஷத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக நான்கு திசைகளை பார்த்தவாறு இந்த நான்கு தெய்வங்களின் திருவுருவப்படமும் ஒரு வீட்டில் இருந்து விட்டாலே போதும், அந்த வீட்டிற்கு நான்கு திசைகளிலிருந்தும் வரக்கூடிய கஷ்டங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் குறையும், நான்கு திசைகளிலிருந்தும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் அந்த வீட்டை தேடி தொடர்ந்து வர ஆரம்பித்துவிடும். இதனால் பலனடைந்தவர் பலர். இது கண்கூடான உண்மை. இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சின்ன அளவுல காகிதத்துல வர்றதை கூட, இல்ல புக்ல வர்றது, அத மாதிரி எதை வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். பக்தியோட இந்த நான்கு திசைகளிலும் சொன்னபடி இந்த ஒரு ஸ்டிக்கரை வச்சா கூட போறும். அந்த நான்கு திசையிலும் இந்த நான்கு படங்களை சொருகி வைக்கலாம், இல்ல ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வைக்கலாம். எது வேணா உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதை நீங்கள் உணர்ந்தால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களுக்கு சில நாட்களிலேயே தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் அதன் பின்பு நீங்கள் நிரந்தரமாக இந்த படங்களை ஃப்ரேம் போட்டோ இல்ல லேமினேட்டட் படம்
படமோ எது வேண்டுமானாலும் உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ப நீங்கள் அந்த படத்தை வாங்கி அந்த திசைகளில் மாட்டி வைத்துக் கொள்ளலாம். இது உங்களது விருப்பம்தான். முயற்சி செய்து பார்க்கலாம், நல்லதே நடக்கும். இது தொடர்பா என் வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு சிறு சம்பவத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கும் எல்லா சுவாமியும் ஒரே இடத்துல என் கண் பார்வையில படற மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். இந்த பழக்கம் எனக்கு எங்க மாமனார்ட்டேந்து வந்ததுன்னு கூட சொல்லலாம். அதனால ஒரே சுவாமி படங்கள் இல்லாம வேற வேற குட்டி பேக்கெட் சைஸ் சுவாமி படங்கள், பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்கும், கேலண்டர் அட்டையில ஒட்டி வச்சுப்பேன். அதற்காக நிறைய எல்லாம் ஒட்டி வைக்க மாட்டேன், செலக்டிவா ஒரே அட்டையில ஒட்டி வச்சுப்பேன். அப்படி ஒட்டி வச்சுருந்த போது அதுல ஒரு சரபேஸ்வரர் படமும் இருந்திருக்கு. நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒட்டி வச்சிருந்ததுனால நான் அதை சரியா கவனிச்சுக்கல. எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்த போது அதை கவனிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னு எதுக்கானும் தேவைக்காக நீங்க இந்த சர்வேஸ்வர படம் ஒட்டி வச்சிருக்கலான்னு சொல்லி கேட்டா. அப்படி எல்லாம் இல்லையே, நான் எல்லா சுவாமியும் கலெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஒட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீங்க அதை எடுத்து கொண்டு போய் சுவாமி கோயில கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொன்னா. என்னன்னா, அவ ஆத்துலயும் இந்த மாதிரி ஒரு குட்டி சர்வேஸ்வர போட்டோ வந்துதாமா வச்சிருந்தாளாமா அவா. அதுக்கப்புறம் அவ ஆத்துல வந்து கொஞ்சம் அவ தாத்தா பாட்டிக்குள்ள சண்டை, சண்டைனா சும்மா ஒரு வாக்குவாதம் மாதிரி அடிக்கடி நடந்துட்டே இருந்தது. வேற ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்த போது இத கவனிச்சுட்டு உங்க அத்துக்கு இப்போ என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாளாமா. அப்போ இப்படி ஒன்னொன்னா கேட்டுன்னு வரபோது இந்த சரபேஸ்வர படம் அப்படின்னு சொன்னோம்னா அதை நீங்க கொண்டு போய் பக்கத்துல உள்ள கோவில்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு கொண்டு போய் கோவில்ல வச்சுட்டா எல்லாமே சரியாயிடுது. அது மாதிரி சரபேஸ்வர படத்துக்கு மட்டும் இல்ல, நரசிம்மர் படமும் வெறும் நரசிம்மரை வச்சுக்க கூடாது, லக்ஷ்மி நரசிம்மரோ இல்ல யோக நரசிம்மரோ வச்சுக்கலாம். உக்ர தெய்வங்களை வீட்டுல வச்சு வழிபடுறது உச்சிதம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது. நானும் சரபர் படம் வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எங்க வீட்லயும் கொஞ்ச நாளா எல்லாருக்கும் உடம்பு படுத்தே இருந்தது. சரின்னு நானும் அந்த சரபர் படத்தை கொண்டு போய் கோவில்ல வச்சுட்டேன். உங்களுக்கும் அத மாதிரி ஏதானும் தெரிஞ்சதுன்னா நீங்களும் இது போல செய்துக்கலாம், தவறு இல்ல. இது போல உங்க வாழ்க்கையிலயும் ஏதானும் சம்பவங்கள் நடந்திருந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா தெரிவிக்கலாம். இது போன்ற பதிவுகளுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் ஆன் செய்து இணைந்திருக்கவும், தங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகா பரிவாசரணம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.